ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக சேர்க்கை கொண்டான பரிகார முறைகளை தான் பார்க்குறோம். ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுத்துட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, சூரியன் சனி உண்டான கிரக சேர்க்கைக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த சூரியன் சனி என்னென்ன நோயை கொடுக்கும் அப்படின்னு சொன்னி பார்த்திங்கன்னா, புத்திர தோஷத்தை கொடுக்கும், உயிரணுக்கள் குறைபாட்டை கொடுக்கும். சரிங்களா, உயிரணு குறைபாடு. சரிங்களா, உங்களுடைய உயிரணு குறைபாடு இருக்கிறதுனால குழந்தை கிடைக்காது. இப்போ சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு உயிரணு குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு தொழிலில் எப்பயுமே பிரச்சனை இருக்கும். இதில் எந்த வித மாற்றம் கருத்து இல்லை. தொழில் வேலையில் டார்ச்சர்னா டார்ச்சர், அவங்கள மாதிரி ஒரு டார்ச்சர் யாருனாலும் அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது இந்த சூரியன் சனி. உதாரணத்துக்கு அப்படி சூரியன் சனி கூட வேணாம், இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சனி வந்து மகரத்தில் இருக்குது. சரிங்களா, இப்போ ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடகத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் பிறந்தவங்க, பங்குனி மாதம் பிறந்தவங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை மாதம் பிறந்தவங்க, இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுவாங்க வேலையில், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சம்மந்தம் இருக்கும் சாதாரணமாக கோச்சாரத்தில். அப்போ இவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை பார்த்துக்கணும். ஜனஜாதகத்தில் சூரியனும் சனி சேர்ந்தே இருந்ததுன்னா ரொம்ப டார்ச்சராக அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத இதனுடைய சூட்சமம். அப்போ தொழில் விருத்தி அடையணும், வேலையில் வந்து டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் சனி சேர்க்கை உண்டான பரிகாரம் செய்யுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சூரியன் சனி உண்டான சேர்க்கைக்கு பரிகாரங்கள் செய்யுங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது என்னென்னா, தந்தையும் சித்தப்பாவையும் சொல்லலாம், ஜாதகரும் தந்தையும் சொல்லலாம். இப்போ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி, தந்தை வந்து அதிகமாக அழுக்கு சாக்கடை சுத்தமில்லாதவர், வீடு சுத்தமில்லாமல் இருக்கும். ஜாதகருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு விஷயமும் எடுத்த முயற்சி பூரா தடையாகிட்டே இருக்கும். ஜாதகர் தந்தைக்கும் தடையாகும், ஜாதகருக்கும் தடையாகும். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எலும்பு உடஞ்சவங்க இருப்பாங்க, ஜாதகருக்கே எலும்பு உடஞ்சிருக்கும். ஊனமானவங்க இருப்பாங்க, ஏன்னா சனி தான் ஊனம், சனி தான் ஊனம், அழுக்கு சாக்கடை வீட்டு பக்கத்தில் அசுத்தமான பகுதியாக இருக்கும். இப்படி நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. நம்ம என்ன சொல்கிறோன்னா அவ்வளவு தேவையில்லை, இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு உண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ரெமெடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று தானம், சரிங்களா, இன்னும் அன்னதானம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு சில உபயோகக்கூடிய பொருட்கள், மெட்டீரியல் ஒன்று இருக்குல்ல. இப்போ சனின்னா உடம்பு உறுப்பில் வந்து கால் வாதம், அதேமாதிரி பாதம், நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், சனினா என்ன செப்பல், சனினா என்ன பழைய, இப்படி நிறையா இருக்குது. அப்போ இதில் என்ன கொடுக்கலாம், சனினா புளி, அப்போ புளி குழம்பு, சரிங்களா, சனினா கருநீளம், சரிங்களா, கருப்பு. அப்போ இந்த மாதிரி இதில் ஏதேனும் ஒன்று நம்ம தானம் கொடுத்தா சரியாக போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆற்காடு ரோடு வலசரவாக்கத்துலேயும், திருப்பூர் லட்சுமி நகர் ஓம் சக்தி கோயில் ஆப்போசிட்லேயும் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்முடைய அலுவலகத்தில் ஜோதிட வகுப்புகள் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைய, அதே மாதிரி ஆருட பிரசனத்துலேருந்து அஷ்டமங்கல பிரசனம் வரைய பிரசன வகுப்புகளும், அது மட்டும் இல்லாமல் பரிகார வகுப்புகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஏதேனும் வகுப்புகள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நேரடி மற்றும் ஆன்லைன்லையும் கற்றுக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் எந்த கோயிலில் எப்படி செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க. சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, புளி சாதம் தானம் கொடுக்கலாம். புளி சாதம் தானம் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த எலும்பு உடையிறது, உயிரணு குறைபாடு இதெல்லாம் வந்து நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையில் உள்ள பிரச்சனைகளும் நீங்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னா தோலுங்க. அப்போ தோல் சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து இல்லை மருந்து வாங்கி கொடுத்தீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரியாகும். அதே இது சனிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பலுங்க, நம்ம போட்டுற முடியல தோல் போகிற செப்பல், டூ வீலர் டயரு, இந்த மாதிரி ஒருத்தர் டயர் தேஞ்சவங்களுக்கு ஒரு டயர் வாங்கி கொடுக்கலாம், அதே மாதிரி செப்பல் இல்லாதவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்களே பாதி பேர் செப்பல் போட மாட்டாங்க, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். பாதி காலத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி செப்பல் போட மாட்டாங்க, அதே மாதிரி அதிகமாக நடந்தே போகிறது. இந்த ஜாதகருடைய தந்தை அப்படி தான் செய்வார், அதிகமாக வண்டி கார் இருந்தால் கூட நிப்பாட்டி நடந்தே போவாங்க. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களாக இருக்கும். இப்போ இவங்க இந்த புளி சாதம் மட்டும் தானம் கொடுத்துட்டு எப்போ கொடுக்கணும், சனிக்கிழமை நாளில், பூசும் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினால 19 நாட்கள் வந்து நம்ம திசாபதிக்கு சொல்லியிருப்போம்.
இது வந்து மூணு நாட்கள் மட்டும் கொடுத்தா போதும், மூணையும் மூணு நாட்கள், ஒன்று மூணு சனிக்கிழமை கொடுங்க, இல்லை பூசம் திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கொடுங்க, இது மட்டும் போதும். மூணு வாரம் செஞ்சீங்கன்னா போதும், நிறைய நாள் செய்ய தேவையில்லை. அதுக்கடுத்து இப்போ சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அந்த மிட்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் புளிப்பு சுவை உள்ள மிட்டாய், ஐஸ்கிரீமு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ளது எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த புளிப்பு சுவை உள்ளது கொடுத்தீங்கன்னா போதும், இந்த சனி சூரியன் சனிக்கு உண்டான சேர்க்கைக்கு உண்டான பரிகாரம் சுத்தமாக ரெமெடி பக்காவாக இருக்கும். இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு சார், எனக்கு வந்து பரிகாரம் செய்ய மாட்டேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், வழிபாடு பண்ண மாட்டேன், இப்போ இதை எந்த கோயிலில் பண்ணலாண்டா, சனிடா முனீஸ்வரன் அந்த மாதிரி பத்திரவாளி காவல் தெய்வம் எல்லை தெய்வம் அந்த மாதிரி எல்லை தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறதுலாம் வந்து பெரிய உங்கள் வயசு எத்தனைன்னு பார்த்துக்குங்க, ஒரு 30 வயசுனால் 30 தீபம் போடணும், 35 வயசுனால் 35 தீபம், இந்த மாதிரி அந்த மூணு நாள் தானே போட போகிறீங்க, உடனே 3 வாரம் போட போகிறீங்க, வயசுக்கு தக்கன தெய்வம் போடுங்க, எங்கே போய் வழிபட்டாலும் அப்போ தான் அதுக்கு உண்டான ஒரு நல்ல வேலேஷன் இருக்கும். நீங்கள் போயிட்டு 5 தீபம் போடுறீங்கன்னா 5 வயசுக்கு உண்டான அந்த இறக்கச்சரிக்கை எதுவோ அதுதான் இப்போ வேலை செய்யும். இந்த தீபம் போடுறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் நல்லா தெளிவாக பேசுகிறேன். நான் இந்தியில் வந்து இந்த சூரியன் சனி கிரகச்சரிக்கைக்கு நம்ம பார்த்துருவோம், இந்த மாதிரி இந்த கிரகச்சரிக்கை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணாடி துண்டு அல்லது கண்ணாடி, இப்போ டீ கடையில் டீ சாப்பிட முடியுங்களா, அந்த கண்ணாடி கிளாஸு, அந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து அல்லது எப்படி சொல்லலான்னா, ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர், அவர் வந்து நிறைய டென்ஷன், ரொம்ப அதிகமான டென்ஷன் சார், வாழ்க்கையில் என்னால் போராடிக்கிட்டே இருக்கு ஜெயிக்கவே முடியல, அதனால் வந்து ட்ரிங்ஸ் பழக்கம் ஆகி போச்சு, என்னால் வந்து அந்த ட்ரிங்ஸை நிறுத்தவே முடியல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தொழிலில் ஃபுல் டார்ச்சரு, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு இருந்தார். அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒன்றுமே இல்லைங்க, 3 நாள் தொடர்ந்து 3 சனிக்கிழமை வந்து அந்த பாட்டிலை வந்து அப்படியே உங்கள் தலையை சுற்றி உடைங்கன்னு சொன்னேன், உடைச்சாரு. 4வது வாரம் அவர் பதவியே ப்ரொமோஷன் வந்துடுச்சு, அவர் சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சுருக்காரு, இன்னொரு பக்கம் ஜாப்பில் இருக்கார், அந்த ஜாப்பில் இருக்கும்போது அவருக்கு அந்த ஜாப்பில் உயர் பதவி கிடச்சிருச்சு. அப்போ என்ன சார், நான் நீங்கள் காசு செலவு பண்ணி எதையும் செய்ய வேணாங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்ல வரேன், எப்படியும் அவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருக்கிறதுனால அந்த பாட்டில் அப்படியே தலையை சுற்றி உடச்சி போடுங்கன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை, கால நேரம் கூட சொல்லலை, உடச்சி போட்டு ரெடியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டீ கடையில் டீ குடிக்கிறோம்ல, அந்த கிளாஸ் 5 ரூபா 4 ரூபா தான் வரும், அந்த கிளாஸ் வாங்கிக்கோங்க, வாங்கி வச்சுட்டு சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க 3 சனிக்கிழமை அல்லது பூசம் அனுசம் ஒத்தட்டாதீங்க வரக்கூடிய நாளில் அந்த கிளாஸை அவங்க தலையை சுற்றி உடைங்க. அப்படி இல்லையா, சாதாரண கண்ணாடி துண்டு அந்த மாதிரி 1-3 துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை உடைங்க போதும். கண்ணாடி துண்டு உடைக்கிறதுலையும் புளி சாதம் தானம் கொடுக்குறதுலையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்பல் டயர் இந்த மாதிரி அல்லது தோல் நோய்காரங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சூரியன் சனி சேர்க்கையிலிருந்து இந்த இதில் இந்த கெட்ட பலன்லேருந்து நீண்டு நீங்கள் வந்து மீண்டு நல்லபடியாக ஒரு அற்புதமாக இதிலேருந்து ஒரு சுபிஷம் பண்ணணும்னா இதை மட்டும் செய்யுங்க போதும், நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சதை வேறு 100 ரூபாய் இதில் ஒன்றும் பெரிய செலவில்லை, உங்களுக்கு 5 ரூபாயிலும் சொல்லியாச்சு, 100 ரூபாயிலும் சொல்லியாச்சு, இந்த எளிமையான முறைகளை செய்யுங்க, பயன்படுங்க, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கூப்பிட்டு கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.